காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்த திருமணம். மந்திரமில்லை, சோனியா ராகுல் பெயரை சொல்லி திருமணம். புதுச்சேரி ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் காத்தவராயனின் மகன் பிரகாஷ் மற்றும் திருபுவனை அன்பரசிக்கும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று திருமணம் நடந்தது. மணமகன் வேலூரில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். மனித உரிமை காங்கிரசின் மாநில செயலாளர் மணமகள் அன்பரசி புதுச்சேரி சேவாதள பொதுச் செயலாளராக உள்ளார். இவர்களுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் மாங்கல்யம் எடுத்துக் கொடுக்க காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னிலையில் சுதந்திர தினத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்தை நடத்தி வைத்த நாராயணசாமி பேசுகையில், சுதந்திர தினத்தை அன்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இது சுதந்திரமல்ல, இனி அடிமையாகப் போகிறார் என்று கூறி சிரித்தார். கோவில் வேண்டாம், உங்களது வீட்டில் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று கூறினார்கள். எனக்கு வீடு காங்கிரஸ் அலுவலகம்தான், அங்கு வாருங்கள் என்று கூறி காங்கிரஸ் அலுவலகத்தில் வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளோம். அவர்களுக்கு மிக எளிமையாக மந்திரமில்லை, சோனியா ராகுல் பெயரை சொல்லி திருமணம் நடந்துள்ளது. இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அலுவலகத்தில் திருமணம் நடந்தது இதுவே முதல் முறை என்று நாராயணசாமி தெரிவித்தார். தான் பெண் வீட்டார் என்றும் வைத்திலிங்கம் மணமகன் வீட்டார் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பேசுகையில், ராகுல்காந்தி முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அவர்களுக்கு அழைப்பு வராத நிலையில் கட்சி அலுவலகத்தில் மிக சிறப்பாக திருமணம் நடந்துள்ளது என்றார். மணமகன் பிரகாஷ் பேசும்போது, குடும்ப வாழ்க்கையில் சண்டை ஏற்பட்டால் அகிம்சை வழியில் சரி செய்வோம் என்று தெரிவித்தார். சமத்துவ திருமணமாக இது அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டதாக கூறினார். ராகுல் காந்தியை பார்க்க வேண்டியதுதான் எங்களது கனவு. எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, காங்கிரசும் ராகுல் காந்தியும் தான் எனது சொந்தம் என்று மணமகள் அன்பரசி தெரிவித்தார். மனித உரிமை காங்கிரசுடைய மாநில செயலாளராகவும் புதுச்சேரியுடைய சேவாதால் பொதுச் செயலாளராக அன்பரசர்களும், என்னுடைய பேர் பிரகாஷ், நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் என்று ஐயா வைத்திலிங்கன் மற்றும் ஐயா நாராயணசாமி மற்றும் மேற்படிய அனைத்து தலைவர்களுடைய முன்னிலையிலும் இங்கு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இந்த திருமணம் ஏன் இங்கு செய்தோம் என்றால், ஒரு சமத்துவ திருமணமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை எண்ணங்கள். நாங்கள் ஐயா ஒப்பற்ற தலைவர், பன்முக தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்களிடம் சென்று திருமணம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் செய்தோம். இருந்தாலும் எங்களுக்கு அது அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த பத்திரிகையின் வாயிலாவது அவரிடம் சென்றால் எங்களுக்கு அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உடானக்கூடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஒருமுறை அவரை நேரில் சந்தித்தால் பொழுதும் இதை பத்திரிகை சொந்தங்கள் அனைவரும் எடுத்து செல்ல வேண்டும். மற்றும் இங்கு காங்கிரசு, புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் இணைந்து இங்கு திருமணம் செய்து நடத்தி கொடுத்துள்ளது. இதற்கு அனைவரும் ஆசீர்வாதத்தோடு நடந்து முடிந்துள்ளது என்று. அதனால் நாங்கள் காங்கிரசுடைய மந்திரம் அகிம்சை முறையில் வாழ்க்கையில் எந்தவித சண்டை வந்தாலும் அகிம்சை முறையில் தீர்த்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் என்று தங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அன்பரசி. நான் பாண்டிச்சேரியில் திருவோண தொகுதியில் காண்டியார்பாளையம் என்னோடய நேட்டிவ் அதுதான். நாங்கள் வந்து ராகுல் சாரை பார்க்கணுன்றது எங்களுக்கு பல நாள் கனவு. அது ஒரு ஒரு வருஷமும் ஆகஸ்ட் 15 பண்ணணும், அதுவும் ராகுல் ஐயா முன்னாடி தான் பண்ணணுன்றது எங்களோட விருப்பமாக இருந்தது. அதுக்காக நாங்கள் ரொம்ப அவரை பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் அவங்கள பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது முடியல. எப்படியாக இருந்தாலும் அவரை பார்ப்போன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு சொந்த பந்தம் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. காரணம், எனக்கு காங்கிரஸும் ராகுல் காந்தி ஐயாவும் இருக்காங்கன்றதுனால அவங்க எனக்கு இருக்காங்க, ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் காங்கிரஸில் மட்டும்தான் நாங்கள் செயல்படுவோம். ரொம்ப நன்றி.